இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையில் வியட்நாம் நாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மூன்று நாள் பயணமாக தில்லி வந்துள்ள வியட்நாம் பிரதமர் ஃபாமன்சன் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பிற்கு பிறகு இந்தியாவின் 5 மில்லியன் டாலர் நிதியுதவியுடன் வியட்நாமில் தொலைத்தொடர்பு பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ மென்பொருள் பூங்காவை இருவரும் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தனர். இந்த சந்திப்பிற்கு பிறகு இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வியட்நாமுடனான நட்புறவு கடந்த 10 ஆண்டுகளில் விரிவுபட்டிருப்பதாக கூறினார். இருதரப்பு வர்த்தகம் 85% அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் வியட்நாமின் இளைஞர்கள் நாளந்தா பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பு பயில வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார். हमारे बीच 50 से ज्यादा डायरेक्ट फ्लाइट्स हैं. इसके साथ साथ टूरिज्म में लगातार वृद्धि हो रही है और लोगों को ई वीजा की सुविधा भी दी गई है. मिसौन में प्राचीन मंदिरों के पुनरुद्धार का कार्य सफलतापूर्वक पूरा किया गया है. फ्रेंड्स, पिछले दशक के अचीवमेंट्स को देखते हुए आज की हमारी चर्चा में हमने आपसी सहयोग के सभी क्षेत्रों पर व्यापक रूप से चर्चा की. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையே வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வி, கடற்சார் பாரம்பரியம், மருத்துவம், சட்டம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதேபோன்று வியட்நாமின் யுனெஸ்கோ பாரம்பரிய அங்கீகாரம் பெற்ற மைசூன் தளத்தை மறுசீரமைப்பதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இதைத் தொடர்ந்து வியட்நாம் பிரதமர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆகியோரை சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி ஆகியோரையும் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்.